ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் துறை பசங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஷாப் சந்துக்கடை பிரியாணி. இதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஆல்ரெடி சந்துக்கடை பிரியாணி அப்படின்னா தெரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கடை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இது வந்து ஒரு 30 இயர்ஸ் பாரம்பரியமான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கடை. இது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அந்த மூளை ஃப்ரை, குடல், அப்புறம் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் 65, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து தரமாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ மட்டும் கிடையாது, 30 வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு சொல்லும் போதே நிறைய பேருக்கு ஆர்வம் வந்து தூண்டிருக்கும் நான் நினைக்கிறேன். திருச்சியில் வந்து நம்ம நிறைய நியூ ஷாப்ஸ் இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனாக ஒரு ஷாப் டேஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாது? கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து 10 வருஷம் கடை மட்டும் கிடையாது, 30 வருஷம் டேஸ்ட்டும் இருக்குது. மாறாமல் அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணோம்னா மட்டன் பிரியாணி மட்டும் எடுத்துப்போம். எடுத்துட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவில் இருக்க அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. பீஸுக்கு வந்துடுவோம். ஸோ பீஸை ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. உள்ளார பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌனிஷ் லேயர் நல்லா நம்மளுக்கு தெரியுது நம்மளுக்கு எனக்கு. இப்போ நம்ம பிரியாணிக்குள்ளே வச்சுட்டு கறி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி, நல்லா வேக வச்சுருக்காங்க. பிரியாணியில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலாக இருக்குது. இப்போ நம்ம ரைத்தா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி பீஸை வச்சுப்போம் உள்ளார. பிரியாணியோட ஸ்பைசினஸ் பற்றி சொல்லணும்னா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அரசும் ரொம்ப அதிகமாக இல்லை. பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா வெந்திருக்கு. சீரக சம்பா ப்ளஸ் இந்த மட்டன் பீஸ் இது எல்லாத்தையுமே வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்குது. மட்டனோட ஒரு எக்ஸாக்ட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் அப்படியே இறங்கியிருக்கு. பர்ஃபெக்டான ஒரு மட்டன் பிரியாணி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூளை, நம்ம இப்போ இதை வச்சு ட்ரை பண்ணிடுவோம். அப்படியே கிரேவி மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு தனி ஸ்மெல் இருக்குது. நம்ம மூளை உள்ளார வச்சுருவோம். ஸோ இப்போ ஒரு பைட்டு போயிடுவோம் நம்ம. மூளை பார்த்தோம்னா நல்லா ஐலியாக இருக்குது. ஒன்று அப்படியே கரைஞ்சிருச்சு. வெறுமான மூளையை நம்ம அப்போ டேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ அவங்க பாருங்க, அப்படியே மசாலாலாம் அதில் நல்லா அப்படியே இறங்கி இருக்கு, நல்லா மெல்ட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்கு. மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே அதில் நல்லா இறங்கி நல்லா மெல்ட் ஆகிருக்கு. கிரேவி மாதிரி இருக்குது நமக்கு. எனக்கும் ஃபஸ்ட்டு மூளை அப்படின்னோடனே வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறதுனால ஒரு தாட் இருந்துச்சு, நல்லா இருக்காது அப்படின்னு. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண வேண்டிய ஐட்டமே மூளை அப்படின்றது தான். ஏன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கோலா ஒன்று எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுவும் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல ஒரு மசால் நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். வேறு லெவலாக இருக்குதா இருக்குது. ஸ்பைசினஸ் வந்து பிரியாணி கம்பேர் பண்ணப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கோலா உண்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து நல்ல ஒரு மட்டனோட ஒரு டேஸ்ட் நல்லா தெரியுது. இதெல்லாம் நல்லா அரைச்சி கரெக்டாக சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டர் ஒரு சைட் டிஷ் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா ஒரு கோலா உண்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. இல்லை சிக்கன் 65 ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அங்கே வந்து பாருங்கள், பெப்பர்லாம் மேலே போட்டிருக்காங்க, சூடாக வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடுவோம்.
வெளியே வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான லேயர் இருந்துச்சு, உள்ளார பார்த்தீங்கன்னா கறி வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அப்படியே ஒரு கேக் மாதிரி இருக்குது, அப்படியே வச்சோடனே ஒரு கேக் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குங்களா, அப்படியே ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் கேக் சாப்பிட்றது, வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சிரும். அதே மாதிரி தான் சிக்கன் டிஸ்டி போயிடும், பிரியாணிகளை வச்சு ஒரு பைட் போயிடும். மட்டன் ப்ளஸ் சிக்கன் ரெண்டுமே அப்படியே ஒன்றா சேர்த்து சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. இது ஒரு மஸ்ட்டாக எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா சார் தான் வந்து இந்த கடையோட சூப்பர்வைசர், ஸோ அவர்கிட்டே வந்து கடையோட டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம், நேரலுக்கு வணக்கம். உங்கள் நேம் சார்? என் பேர் முகமது பாபு. ஓகே சார், நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த கடையில் இருக்கீங்க? கடையில் வந்து இந்த கடை ஆரம்பித்து 35 வருஷம் ஆகுது. ஓகே சார். பாரம்பரியமிக்க நம்ம முஸ்லீம் முறை பிரகாரம் எல்லாம் தயாரித்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். வெளியூர்லேருந்து நேரில் நிறைய பேர் வர்றாங்க, கல்யாண ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறோம், ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறோம். ஓகே சார். டெய்லி வந்து ரெகுலர் வந்து ஜீரோ சம்பா மட்டன் பிரியாணி, புதன் வியாழன் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டு முகால் பிரியாணி, பசோ பிரியாணி சொல்லுவாங்க. ஓகே சார். மற்றபடி எக்ஸ்ட்ராலாம் வந்து ஒரு படி 2000 ரூபா. ஓகே சார். அரைப்படி 1000 ரூபா, காப்படி 550 ரூபா மணி கொடுத்துட்ருக்குறோம். காலையில் டைமிங் சார்? காலையில் 11 to மத்தியானம் 3 மணி வரைக்கும், ஈவினிங் வந்து 7 to 9 வரைக்கும். ஓகே சார். ஈவினிங் 7 to 9 வரைக்கும் அப்பயும் பிரியாணி தான்? அப்பவும் பிரியாணி தான், காலையில் தான் எக்ஸ்ட்ராலாம் இருக்கும். ஓகே. ஈவினிங் இருக்காது. ஓ, நிறைய பேர் க்ரௌட் வந்து நிறைய பேர் சாப்பிடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே சார். உங்கள் கடையில் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் என்ன சார்? எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க, எதுவுமே வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஓகே சார். அவங்களுக்கு எது பிடிக்குதோ கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே சார். ஒவ்வொருனோட ரேட் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா சார்? அதாவது மட்டன் பிரியாணி கால் பிளேட் 100 ரூபா, எம்டி பிரியாணி 70 ரூபா. ஓகே சார். மட்டன் கோலா 10 ரூபா, முட்டை கிரேவி 10 ரூபா, மட்டன் வறுவல் 80 ரூபா. ஓகே சார். ஈரல் 80 ரூபா. ஓகே சார். மூளை 120 ரூபா ஃபுல் மூளை. ஓகே சார். குடல் 80 ரூபா. ஓகே. அப்புறம் லாலிபாப் இருக்குது, போன்லெஸ் சில்லி இருக்குது. ஓகே சார். சரி, ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வெல்கம், தேங்க்யூ.